வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் சாதம் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியானது. சாதம் எடுத்து வச்சுருக்கேன், இது ஏற்கனவே வேக வச்சுருக்கேன். இது ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் துருவல். கொஞ்சம் இளந்தேங்காய் வந்தால் 1.5 மூடி எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, எண்ணெய், 2 மிளகாய் வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 2 ஸ்பூன் நெய், முந்திரி பருப்பு. அப்புறம் தேவையான உப்பு எடுத்துக்கோங்க. நான் சாதத்தில் உப்பு போடலை, அதனால் உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன் நான். ஃபஸ்ட்டு வாணலியே அடுப்பில் வச்சுக்கணும், வச்சு 2 ஸ்பூன் நெய் விடணும். அதில் முந்திரி பருப்பை வறுத்துக்கணும். முந்திரி ஒரு பொன்னிறமாக வறுத்ததும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை போடணும். ரொம்ப வணக்க வேண்டாம், ஓரளவுக்கு வணக்கினா போதும். இதில் உப்பு சேர்த்துக்கிடுவோம். நல்ல நெய்யில் வறுபட்டுருச்சு தேங்காய். இப்போ இதை நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணிடுவோம். திருப்பி இப்போ எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கணும். நல்லா தாளித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதையும் சாதத்தில் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் தாளிசம் எல்லாமே சாதத்தில் போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கணும். நீங்கள் நேரடியாக அந்த வாணலிலே போட்டு கிளறினாலும் கிளறலாம். இது குக்கர் கொஞ்சம் வசதியாக இருக்கும், நான் குக்கரில் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, டேஸ்டான தேங்காய் சாதம் ரெடி. இது ஸ்கூலுக்கு லஞ்ச் கொடுத்துட ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்கு காத்திருக்கு. தேங்க்யூ.